நிகழ்வுகள் மற்றும் படங்களை பார்க்கணும். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அடியே, ஒரு தம்பளை தண்ணி கொண்டாடி. ஏ எருமாட, எவ்வளவு ரெண்டி? யார் என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர. ஐயோ, மறந்துட்டேன், என் வீடு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்படுகிறாக்கே? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வலையெல்லாம் மூட்டுட்டு போலாம் வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? வச்சிருக்க வச்சிருக்க, கொடு கொடு கொடு. இல்ல வளையல் எடுத்துட்டு வர. வளையல் கொண்டா ஒத்தியா? ஏயா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா ஆமா, மறந்துட்டேன், நீதான் வீட்டுக்கே முறவாசல் ஆச்சே. நக்கலா பண்ற. சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சகுமா முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு இது வந்துட்டீங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மேஸ்திரியா தான் வேலை பாக்குறீங்க? சடப்பு, ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினியர் எத்துவேன். அதானே எங்க வீட்டுக்காரர் யாரு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிமா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்ற. இப்ப என்ன சொல்லிவிட்டா, வாய திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாய திறந்ததே எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குதாமா? சகுனம் நல்லா இருக்கா, வாங்க. அது சுரநாய் இல்ல, நீதான் சுரநாய். என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? அப்ப ஒரு பூனை குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரைச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ, போ உள்ளே. போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். யார் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க. வச்சிருங்க சார். உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி, ஒரு இன்லான் கவர். இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் சங்கராஜா, இது உங்களுக்குடா. அறிவு கட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சி போன பேட்டா செருப்பால் அடிப்பேன் சார். இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற, செருப்பால் அடிக்கிற ஒரு தலையது உண்மைதா? அவன் யார்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பால் அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் சார். உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டு. ஏனைகா, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். அவரே உடைக்கிட்ட. நம்ம வெளியே நின்று வேடிக்கை பார்ப்போம். வா. சரி.
அடிமுன்னாவும் கண்ணுலே மயி யாரு வெச்சம்மையி இது நான் வெச்சம்மையி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வட்டா என்னடா முனி அத்தா மூஞ்சில என் கையி இது யாரு வச்ச கையி இது நான் வச்ச கையி என்ன மாமா மூஞ்சிலாம் வெள்ள வெள்ள இருக்குது மோசில் பண்ணியா மாப்பிள வருவாரியே ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிரிப்பு எனக்கு வெண்ணையும் போனா நெய்யும் போனா நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா எதாவது மாப்பிள்ள சுறா வாங்கிட்டு வா வஞ்சிர மீன் வானத்தண்டு வாங்கிடுவா ஒரே ஒரு முட்டை வாங்கிக்க மாப்பிள்ள முட்டைக்கு உனக்கு வரவழி யார் விட்டியாவது அழகாக்கிற கோடி இருக்கா அதை எடுத்து பக்கில்லவை அந்த சுட்டு முட்டையை போறோம் முட்டையை வர்த்திய வாயில போடு கோடி தூக்கி கூந்தல போடு இப்படி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா இந்த வீட்டுல நினைச்சது சட்டம் பரிதாபப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தா அந்த திமுரா சரி சரி கோச்சுக்காதீங்க இனிமே நீங்க சொல்றபடி செய்யறேன் சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு வண்டி தள்ளிட்டு வா நாளையில இருந்து கலெக்ஷன் பாரு நான் வீடு வீடா பாக்குறேன் புது கொடுத்து வரேன்னாங்க இன்னும் ஆளையே காணமே கலெக்ஷன் வாங்கிக்கோ அம்மா ஃபேன் இருக்கு பீரோ இருக்கு கட்டில் இருக்கு உங்களுக்கு போட்டுருமா வேணாங்க எல்லாம் எங்க வீட்டுல இருக்கு மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இதெல்லாம் வாங்கிருக்கேசா என்னங்க அண்ணே புருஷன் புருஷன் ஏங்க உங்களுக்கு புருஷன் இருக்காரு 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 சார் கட்டில் இருக்கு பீரோ இருக்கு வீடுன்னா எல்லாம் தேவைதாங்க உள்ள கூட வைங்க அண்ணே கலெக்ஷன் நீ வந்த அதிர்ஷ்டம் எடுத்துக்கலாம் நான் வந்த விஷயம் தானே எடுத்துட்டு வாங்க நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் எடுத்துட்டு வா வெயிட் அதெல்லாம் தூக்கிட்டு போற வெயிட் இல்ல நீ இப்ப எவ்வளவு பணம் கட்டுறீங்க மீதி எத்தனை தவணையில கட்டுறீங்க தவணையா அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு குடுத்தன வரலையா குடித்தனமா யோ என்ன கிண்டலா பண்ற யார சுத்த முத்தாரா இருக்க யாரா முட்டாளு நான் இல்ல நான் இல்லையே அப்ப அது நான் தான்டா காலியா இருக்கிற இந்த வீட்டுக்கு குடுத்தன வரதா காலையில சொன்னாங்க வண்டியும் சாமானோட வந்தீங்க இறக்குன்னு சொன்னேன் ஏயா வண்டி சாமான வாங்குறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா யாரா பைத்தியம் நான் இல்ல நான் இல்லையே அப்ப அதுவும் நான் தான்டா நீ வந்த ராசி நான் முட்டாளு நான் பைத்தியம்னு இது சொல்லுது ஏய் திருச்ச காலையில பல்லு விளக்குன ஆள் இல்லாத வீடு பூந்தம்னா ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு போடுவோம் மரியாதையா ரெண்டு ஜாமான் எடுத்து போய் வண்டியில போய் இதுக்கு சரிங்க மாதிரியான கேஸ் போல அடியாத்து கூட போயிடுவோம் நான் சொல்லி கிடக்க காத்து உள்ள நீதான் போடல போடுறவங்கள ஏன் கெடுக்கிற போயா இந்த வீட்டுல நான் வச்சதான் சட்டம் நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போக மாட்டாங்க தப்பு மாமா தர்மம் தலை காக்கும் உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த அஞ்சு பைசாவையாவது போடுங்க இங்க போ அயோடிக்காய் உனக்கு இன்னைக்கு விக்கிற விலவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு எங்க பிச்சாவோட மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 13,500 ரூபாய் வச்சிருக்கேன் தக்காளி நான் தான் பிச்சைக்காரண்ணா என்னோட பிச்சைக்காரனா இருக்கிறீ வச்சுக்காத அனாதி பாரு சார் நல்ல தீர்க்காசா வாப்பா உன் நேரம்டா அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள ஒட்டு செய்றீங்களா நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால ரெண்டு பக்கம் ஓட்டை போட்டு கைத்து கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க மாமா என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன் சொல்லி நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்திருக்கல மாப்பிள
நான் ஊடு ஊட அலையத்துக்கு முன்னாலே உன்னை நான் இந்த ஊட்ட விட்டு வேச்சேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. அமைதியா சொல்லுங்க கேக்குறதுக்கு. அமைதி? ஆமா, என்ன அமைதி? இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான். வரட்டுமே இறக்குதான். உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்டை வாங்க போறாங்களாம். 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த யோசனை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா, உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா, பணத்தை கொடுக்க போறவர் நீங்க, கடைசியில தலையில துணியை போட்டுட்டு போறவர் நான். ஏன் நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற யாருனாலயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற. தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல. தப்பு தப்பு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன். இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜர் ஆயிருந்து 1000-1000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோண்டு இருந்திருப்பேன். எனக்கு சொல்ற, இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம். எங்க பணத்துக்கு பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம். ஆளை விடுங்க, நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம். அவசரப்படாத, வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன். நல்ல வீடா தான் பாப்பேன். நீங்க வாங்க. என்னடி இது, கனவு வெட்ட பூதம் காட்டுது? பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ கைலாத்து. பருப்பு கடையெல்லாம் பாயாசம் வைக்கணும் சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? முதல்ல தேங்காயை பிழிஞ்சு பால் எடுங்க. அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல. கையில் அரைச்சு பிழிஞ்ச அந்த டேஸ்ட் வேற தாங்க. இந்தாங்க பிடிங்க. நீ செய்யற வேலை எல்லாம் என்ன செய்ய சொல்றியா? நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது? என்ன அழுக்கு எடுக்க போறியா? என்ன சொல்றீங்க? ஏதோ கணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ
என் பொண்டாட்டி கிணறு இல்ல தாயே. அடி பாவி மகளே, இந்த மாதிரி அக்கிரம பண்றிய, இத பாருப்பா முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ? ரொம்ப தாராளம், காதுதான் இல்ல அறிவுமா இல்ல, பழையபடி பின்பக்கமா போறிய. மடி எல்லாம் போடக்கூடாதா? இது தேராது. சுருங்கின்றா மூதேவி, அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசுங்க, இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. எடு என்னது காதுடுறா, கரைச்சி படுக்கிற, வேக போடாம அப்படியே அமைக்கிடுங்க. மூதேவி ஓங்காதுரா, எதுபட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்டை இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா? நானு நீங்க வித்துருங்க, இதை எவன் வாங்குவான், நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ, சும்மா இருங்க, பாக்கெட்ல போட்டுருங்க. எங்க அவன காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல, பாசக்கரவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவான்? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய், நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்ன இதுலயா தகராறு, யாராவது ஒரு திறந்து விடுங்கள. சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து திறந்து அசந்து போச்சு, கதவே எடுத்துடணும். பாடி பாடினா நான் சேர்ந்து ஒரு செட்டப்பா இங்க வந்திருக்கான், பார்வையே சரியில்லை. என் பார்வையே அப்படித்தான், உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். இல்லா உள்ள இருக்கிறத பாத்துட்டு அப்புறம் வந்து உங்கள்ட்ட பேசிக்கிறேன். கத்தி என்கிட்ட ஏது? ஐயோ இதத்தான் கத்தி மாதிரி வச்சுக்கணும். என்ன சத்தத்தையே காணோம், பெரிச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டானுங்களா? ஐயோ என்ன இப்படி ஆயி போச்சு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் உங்களோட வந்துடுறேங்க. காது எங்கிட்டயாடா குத்துறீங்க, அறிவு கெட்டவனுங்க. அண்ணே கதவை தரேங்க. அண்ணே என்னென்ன இது? தோசை. பாபா உக்கார். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கார் நம்ம வீட்டுக்காரே. நம்ம வீட்டுக்காரரா? ஏன் வீட்டுக்காரரு? ஆமா ஆமா, அவருக்கு எப்பவுமே தற்பெருமை கிடையாது. நானே இன்னைக்குதான் வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? தங்கராஜாவை பார்க்கணும். நான் தான் தங்கராஜா. மேனேஜர் தங்கராஜாவை பார்க்க வந்திருக்கேன், நான் அவர் சம்சாரம். மேனேஜர் தங்கராஜா நான் தான், எனக்கு இது கதையாகல. நீங்க என்ன சொல்றீங்க?
ஓஹோ, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. நீங்க தேடுற தங்கராஜா அத வந்துகிட்டு இருக்கிறாரு. சார், காஃபி? அடே அப்பா, சரியான திருமண குடும்பமா இருக்கும் போல இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சொன்னே கேட்டயாரா? என்ன பொண்டாட்டியா இருந்தாலும் பொலிட்டிக்கலா இருந்தாலும் டபுள் கேம் ஆடக்கூடாது. மன்னாதே மன்னர் எல்லாம் மண்டியிட்டு நின்னாங்க. என்ஜினியர் மாப்பிள்ளைய ஏமாந்து விட்டேனே. ஆடிட்டர் மாப்பிள்ளைய அம்போன்னு விட்டேனே. டாக்டர் மாப்பிள்ளைக்கும் டாட்டான்னு சொல்லிட்டு இந்த போக்கத்த பயலுக்கு பொண்டாட்டியானேனே. என்ன பத்த அம்மா? கண்டது தூக்கிறீரிய, நான் என்ன குப்பு தொட்டியா? அப்படி என்ன நான் கொலையா செய்துட்டேன்? ஒத்துக்கண்ணு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையில தான் பேங்க் மேனேஜர்னு போய் சொல்லிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். தலையெழுத்து, அந்த கடவுள் போய் போய் ஒரு பியூனுக்கு என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டார. இன்னும் எப்படி சொல்லிட்டு போறான்? அப்ப பியூனுக்கு கல்யாணம் பண்ணி கூடாதா? அவனுக்கு என்னதான் பண்ணுவானுதா? ஐயோ, எங்க வீட்டுக்காரர் அப்புறமாங்க. அப்புறமா எப்போ? ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க. ஒரு மணி நேரமா? சரி வர்றேன். இன்னுமா ஒரு மணி நேரம் ஆகல? எந்த நாள் வந்து போயிட்டு? ரொம்ப நாளா? ரொம்ப நாளா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டை தேடி வர்றேன்னு எங்கிட்டே சொல்லுவேன். நான் ஒன்னும் சும்மா வரல, டிவியை கொடுத்தாக வர்றேன். நல்ல காதல் பண்ணிக்கிட்டு கஷ்டவங்க கிட்டயே டிவி வாங்கி கொடுத்து ரைட் பண்ணிட்டேன். நான் சொல்றேன், உன்னைய அவளைய சேர்த்து வச்சு கட்டல நான் ஒரு அப்பனை பிறந்தவங்கடா. ஒரு அப்பனோ ரெண்டு அப்பனோ உனக்கு தெரிஞ்சா சரி. உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. இவர் இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரு, இவகிட்ட தான் இந்த டிவியை வாங்குனது. நல்லா கேட்டுக்கோ, அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தாங்க தானே சொன்னேன். அங்க என்ன கொட்டியா கிடக்கு? எங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு சொல்லி உயிர் எடுத்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு தெரியாம வேற வழி இல்லாம இவர்கிட்ட நான் வாங்கினேன். இதுக்குதான் புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி எந்த காரியமும் செய்யக்கூடாதுங்கிறது. பவச்சுக்காருங்க, எல்லாம் அந்த திருட்டு கதையால வந்தது இல்ல, ஒன்னாலதான் வந்தது. பொண்டாட்டி வீட்டுல புடுங்கிட்டீங்களா நினைச்ச பாரு, அதனாலதான் இந்த தப்பே நடந்தது. நம்ம நாட்டுல இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை எல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாலையும் கிடக்குறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கொள்ளையே அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மீசை. இந்தா ஒரு ரூபா, முதல்ல மீசை எடு. அப்பா என்ன வாசல்! நான் வேண்டாம் வேண்டாம் சொன்னேன். எங்க வீட்டுக்காரு 150 ரூபாய் குட்டி இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜீனா, நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி எனக்கு ஒண்ணு வந்து வாசிருக்கேன். உங்க வீட்டுக்காருக்கு என்னக்கா வேலை? 5 மணி ஆபீஸ்ல குஞ்சுமணி ரைட்டர், அடிபட்ட ஆபீஸ்ல உதப்பட்ட ரைட்டர். என்னக்கா சொல்றீங்க? மேனேஜர்னு போய் சொல்லி ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பாக்குறது பியூன் வேலை. வந்துட்டியா? உன்னை பார்த்தாலே இருக்கு பகீனுக்குதுமா. நீ ஏமா இதெல்லாம் கொண்டு வந்து கிட்ட காட்டுற, பட பேஜாரா போச்சு உங்ககிட்ட. போ, அப்ப நான் வரேன்க்கா. இந்த மோப்பம் பிடிக்கிறதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல, அதே மாதிரி சென்ட் எனக்கு வேணும். எப்படிமா சென்ட் வருதா? நீ சம்பளம் என்னால எப்படி வாங்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல சென்ட் வந்து ஆகணும். ஆமா,
சோ இவ்வளவு கோவமா போறத பார்த்தா இன்னில இருந்து சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாய் கிடையாது, தலைக்கடை கிடையாதா? ஐயோ எவ்வளவு எனக்கு ஓடுமே. அப்ப கிளம்பட்டால் சென்ட்டு வாங்கிடுறேன், சென்ட்டு வாங்கிடுறேன். என்னடி உங்க அப்பா சாராயத்தை ஊத்திக்கிற மாதிரி இப்படி ஊத்திக்கிற? ஏன் கைய ஓங்குறீங்க? எனக்கு தானே எப்ப போட்டுக்கணும்னு ஒரு கணக்கு இல்லையா? எப்ப போட்டுக்கறதா? குளிச்சிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரே ஒரு பிசுக்கு, அத்தானுக்கு ரெண்டு பிசுக்கு. பிசுக்கு உங்களுக்கு மட்டும் ரெண்டு பிசுக்கா? நான் உள்ள போய் போட்டுக்கிறேன். பெரிய மாட்டேன். ஏங்க இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்துடுறீ. ஏங்க கோபமா இருக்கீங்களா? பர்மா பஜார்ல இருந்து ஏதாவது சாமான வந்தாதான் பெட்ரூம்ல இடம் சொன்னா அப்படிப்பட்ட பெட்ரூம் எனக்கு தேவையில்லை. எங்க படுத்து தூங்குவீங்களா? இங்கதான் சோஃபா கம் பெட். அது வேணும், இது வேணும், அந்த ஜாமான் வேணும், இந்த ஜாமான் வேணும்னு இது கேட்காது. தலையனே தன் கையே தனக்கு உதவி. எத்தனை நாளைக்கு இந்த வரப்பன்னு பாக்குறேன். பார் பார். கண்ட இடத்துல எல்லாம் விரட்டுறாங்க, இங்க கூப்பிடுறாங்க. போங்கண்ண. இல்ல வண்டி கொடுத்தாங்க வை. சரிண்ண. என்கிட்ட டிவி இருக்கு, பேன் இருக்கு, மிக்சி இருக்கு, நல்லா அரைக்கிற மாதிரி கிரைண்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிரைண்டர் போட்டுருவோமா? என்ன நீங்கள கையை வைக்கிறா? வீட்டுல யாரும் இல்ல போல் இருக்கு. என்ன அன்பு! என்ன காதோர இருக்கிற முடியல ஒதுக்குறா? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுப்போடோ. இன்னைக்கு எவங்காதோ போச்சு, சீக்கிரம் ஓடி அடி. ஏதோ நான் கேன்வாஸ் பண்ணலான்னு வந்தேங்க. இந்த அம்மா ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து காதை கடிக்குது. எவ்வளவு நாள் அந்த பழக்கம்? ரொம்ப நாளா இருக்கு தம்பி. தம்பி என் பொண்ணு ஒரு பெரிய டான்சர், யாரோ தொழில் பொறாமையில இப்படி பண்ணிட்டாங்க. அம்மா வாசியானா ரொம்ப அதிகமாயிடுது. இந்த நாள்ல நீ வந்து மாட்டிக்கிட்ட. கவலைப்படாதீங்க, குடியாத்துல ஒரு பையன் இப்படித்தான் காதை கடிச்சிட்டு இருக்கான். அவனை கொண்டாந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடிச்சுக்குவாங்க. எப்படி நம்ம ஐடியா? ரெண்டு அம்மா வாசைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா எங்க ரெண்டு பேரோட காது தப்பிச்சிருக்குமே. உங்களுக்கு காது இல்லையா? பாருங்களேன்,
அம்மாவுக்கு ஒத்துக்காரா? அப்புறம் வரங்க முடியாதானிய, அது அங்கே இருக்கு. என்ன இப்படி ஓடுறா? அவங்காதாச்சே போறா. இந்த கடைக்கு உழைச்சு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சுதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட, யாரோ ஒரு பொண்ணு மாடி இருந்து கூப்பிட்டாப்பா. சரி, சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புன்னு பாஞ்சு என் காலை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? ஓடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளா, கிளப்ல டான்ஸ் ஆடுறவளா. இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறா. சிவன் கோயில் தெரு டான்ஸரா? ஏன்பா, உனக்கு என்னாச்சு? இல்லண்ணே, அந்த வீடு என் வீடு தான், அந்த பொண்ணு என் சிஸ்டர். அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? ஏன்பா, கூட பிறந்தவங்க நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க கூடாதுப்பா. நெத்தி அடி நீல வேண்டாம், நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குங்க? என் புள்ள என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துங்க. உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிடுவீங்க. நான் வர்றேங்க. டேய் வரடா. அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும், அந்த பொருள் வாங்குறீங்களா? அம்மா, சீட்டு எங்க? மாடி மேல தான் இருக்கா. பாப்பா, முதல்ல அவளை பாக்கணும். கூட்டு போ. சார், நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையே படாதீங்க, ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன் சார். நாங்க எல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்க எல்லாரும் வெளியிருங்க. ஆமா, இல்ல இல்ல, நீங்க மூணு பேரும் வெளியிருங்க, நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணும். இது மாதிரி இங்க இருக்கட்டுமா? ஆமா, இரு இரு வா. ஏமா, உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா? நாமளும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்திருக்கோம், இந்த டாக்டர் மோத்த பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரியா தோணுது. அநேகமா ஐயோ, டாக்டர் காதும் போச்சு. இந்த பக்கத்துல டாக்டருக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. என்ன என்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும்ன்றாளே. அவ கொலை செஞ்சா இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ, இது என்ன விபரீதமா போச்சே? இதாங்க உங்களோட, அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. இது என்ன எண்ணெயா? தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? பக்கத்து விட்டு ஜிகினா இருக்காளே, அவங்க இத்தினூண்டு மெய் கிணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு ரெண்டு வயலால சிலுக்கு 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 தேய்க்கிறான். நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கான? உங்க அப்பா அவனுக்கு குருவி மூளை எவ்வளவு உண்டு தெரியுமா? எவ்வளவு உண்டு? விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா விலவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவன் அந்த வரேன் போ. வேணாங்க, அவரே வித்துட்டீங்க. நல்ல ஒரு பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலையை துவட்டினீங்களோ இல்லையோ கொளிச்சோ குடிச்சிடுவனா? சாண ஃபுல்லா முடிக்கிடுவியா? அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா? நீ நூன் சாப்பாடுவனா? இது வரைக்கும் நீங்க முரட்டுத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? என்ன வைத்து விட்டு சூப்பு தரையில் தானே சொன்னேன், அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? சொல்றேன் டி, சொல்றேன். நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும்.
பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம், அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது. தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ என்னங்க? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. என்ன அருவாமணியோட வரீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமணிக்கு கூறு போடிச்சா, என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறுகட்ட அருவாமன, கூறுகட்ட பொண்டாட்டி, இதுங்களெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறோன்னு தெரியல. டேய் மாப்பிள, என்னது? டேய் மாப்பிளையா, மரியாதை தேவை. உனக்கு என்ன மரியாதை? ஒட்டச்சு மாதிரி யார பேசாத, என் மூஞ்ச பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனேயே என்னமோ உள்ளம் பட்டு சித்துக்காம சித்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா? ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப வேணாலும் அடிப்ப, எப்படி வேணாலும் அடிப்ப, கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போறாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்கமாவும் கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன வாங்கினாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்ட. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அச்சுலே, நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 சுபாபூர் பையன், என் மேல கை வச்சு பாரு, இன்னும் நடக்குதுன்னு பாத்துக்கோ. ஏய், என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமணில வெற்றம் பார். இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் தான் இவனை பார்ப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல தான் பாக்கலாம். போயிருப்பா, தம்பிட்டு போயிருப்பா, மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தாராரே வானாப்பா, பெட்ரோல் தான் கொடுத்த வேண்டாம். நான் பொள்ளுட்டுக்காரன், நீ வேலை பார்த்துட்டு போறோம். ஐயா, இடத்த காலி பண்ணு. உண்மையை சொல்லிடலாம், வேண்டாம், அவன் பொழைச்சு போகுது.
இதுதான் சாக்குன்னு வெளியே போய் அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டுல, நான் நெத்தியடி நீலகண்ட இல்ல. You are dismissed. Get up. Thank you. இது என்னது? ஓ வச்சுக்கோ. தம்பி அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான், ஏன்னு கேட்கற முதலாளிட்டு நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுன்னு வெளியில போனா எத்தனையோ வேலை, பழிச்சிட்டு போறோம். சரிண்ணா, வாடா. இவன் முதலாளி வரையா? வர வரையா? உழற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க வேலையை விட்டு நின்றுட்டீங்க. காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம், அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்திட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வாங்கோ, வாங்கோ. தவண முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறி அவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உங்ககிட்ட வர்றது? ஏடா ஓரமா பேசுறேன், மூஞ்சிய இஸ்திரி பண்ணிடுவேன். அண்மையில சொல்றேன், எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரனாக்கிடுவார். கடங்காரனாக்குறது எழுத்த கடை, பணக்காரனாக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரனாக்கிடுவேன். ஏய் இழிச்சுவாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபாய், வந்தா இஸ்திரி பட்டி. நல்லா பாத்துக்கோங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டிய வச்சு காட்டன தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புட்ற எனக்கு ஒன்னு கொடுங்க. வாங்கிக்க, சீக்கிரம் எனக்கு ஒன்று கொடுத்துருங்க சார். வாங்கிக்க, வாங்கிக்க, வாங்கிக்கோ. இந்தாங்க, நல்ல குலுக்குங்க. யார் வந்து அழிச்சு சாரு? ஒரு சீட்டு அடியா, எடியா புட. இந்த நெத்தியடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான், சந்தேகப்படாம வாங்க. அடிக்கடி நம்ம கிட்டே வாங்க, நல்லதுங்க. அண்ணே, என்னடா இந்தாடா, இதுல போ. என்னண்ணே இது? இதுல போடா, போட. கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுற. அண்ணே, என்னடா ரொம்ப பெருசா ஆயிடுச்சு? எதுடா நம்ம கடை? இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வா. ஐயா, ஓ பிச்சைக்காரனா, இந்த 10 ரூபாய் போய் உட்கார்ந்து சாப்பிடு. நல்லா இருக்கணும் போவேன். ஐயா, உனக்கு ஒன்னாந்தே தான் போடுவேன். இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை. அண்ணே, என்னடா அண்ணே ஒண்ணு இந்தியாவில் பேசுற மாதிரி? Silver? Yes. No, in the gold I get it. Go, you go. சவுக்கி அவர்கிட்ட இறங்கி வாங்க. அண்ணே, நான் உன்னை கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எப்படி ஸ்டடி ஆனீங்க? இவ்வளவு நாள் மூளை இல்லாம உழைச்சிட்டு இருந்தேன், இப்ப மூளையோட புழைச்சிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது. நீ வா, நீ நம்ம பையன், உன்ட சொல்றது தப்பு இல்ல. அண்ணே, ஜனங்கள் இப்படி ஏமாத்தலாமா? ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அண்ணே, உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்களா? அதுக்குள்ள பெரிய மனசு ஆகிடுவேன். ஜெயில் கிடைச்சா கூட கேட்கல. இந்த பார், நீ ஏன் அந்த களிமண் வேலை செய்யற? பெஸாம என் கடைக்கு வந்துரு. என்ன மாதிரி உன்னை பெரிய மனசு ஆக்குறேன்?
எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்காது. நீ ரொம்ப தாக்குற, குட் பை. யோசனை பண்ணா வாங்க, யோசனை பண்ணா உருப்படவே முடியாது. நல்லா குடுக்கடா. நீ ஒன்னு எடு. எப்போ உங்க பேரா எடுக்கணுமா? நாங்க எடுக்கக்கூடாதா? இஷ்டம் இல்லைனா காசு வாங்கிட்டு போயா? எல்லாம் உன் இஷ்டமா? ஆமா, என் இஷ்டம் தான். எப்படி வந்திருக்கியா? எனக்கு எடுத்து வந்திருக்கு. இனிமேட்ட செத்து போறா, வாங்கி ஆளு கொடுத்தா மத்துக்கிட்டு போலாம். டிவிய தூக்குறானே, தூக்கட்டும். அண்டாவை தூக்குறானே, தூக்கட்டும். அவனுக்கு கொடுத்த காசு தானே? ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு போறாங்களே. வேண்டாம், ஆளுக்கு வேண்டாம் தூக்க சொல்லு. என்ன என்ன நொண்ணாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. டேய், இப்பவாவது திருந்து தாய் வீட்டுக்கு வாங்கடா. எந்த பே வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம். என்னண்ணா இது, என்ன அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சுட்டீங்க? வேணா ஒரு ஓரமா போயிருக்க. நீ ஏன் கவலைப்படுற? உன்ன உட்கார வச்சு சோறு போடுறா? என்னண்ணா இது, ஜெயிலு. என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னீங்க? இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க, உட்கார வச்சுதான் போடுறாங்க. நம்ம எப்பன்னே வெளிய போவோம். கதவை திறந்த உடனே போயிடலாம். அவர் கண்ணீர் கடலிலே விழமா.